மதுரை மக்களுக்கு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சிங்கர் இந்தியா லிமிடெட் மதுரையில இருக்கிறோம். இங்க மோர் தென் மிஷின்ஸ் அவைலபிளா இருக்கு. டேபிள் டாப், இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின், பேசிக் மிஷின், டொமஸ்டிக் மிஷின் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. வாட்ச் திஸ் வீடியோ, மோர் தென் வீடியோஸ் இஸ் அவைலபிள். காய்ஸ், நம்ம மதுரை ஷோரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா, இதான் நம்ம ஷோரூம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறவர், இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா நேராக கோயிலுக்கு போகிறவர். ஆப்போசிட்டில் நம்ம ஷோரூம் இருக்குது. ஷோரூம்லேருந்து நம்ம போய் உள்ளே விசிட் பண்ணலாம். ஷோரூம் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் புக்கு, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கர் இந்தியா லிமிடெட் நம்பர் 22. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின் பாருங்கள், ரெட் கலர் மிஷினு. இது வந்து பேசிக் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒன்லி ஃபார் பேசிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி நார்மலாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மிஷின்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டு வந்து கேஸ்டிங்கும் இருக்குது. ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இப்போது எப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஷாப். அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ராஜில் அந்த சூப்பராக இருக்கும், மாடலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மெரிட் இருந்தாலும் இது வந்து சிங்கரோட பிராண்ட், ஓகேவா? மெரிட் சிங்கர் ரெண்டுமே வந்து மிஷின் கண்டுபிடிச்சி இருப்பது பார்த்திங்கன்னா ஹைடெக் மெரிட் சிங்கர். இது வந்து ஸ்டிச் லென்த்து. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் லென்த்து கூட்டி குறைச்சிக்கலாம். பாபின் வந்து டாப்பு தான் வரும், இங்கே வரதுலேயே பாபின் வந்து டாப்பில் வரும். அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸில் ஒரு மாடல் இருக்குது, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இது வந்து இதே சேம் டைப் தான், ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா பாடி வந்து ஸ்கொயராக இருக்கும், ஸ்டிச் லென்த்து சேம் தான். இதுக்கெல்லாமே வந்து 2 வருஷம் வாரண்ட்டி தராங்க. மிஷின்ஸ்க்கு எல்லாமே 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. பாபின் வெண்டர் வந்து டாப் சைடு. பாபின் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொண்டா டைப்பில் இருக்கும். இது வந்து டோர் ஓப்பனிங் பார்த்திங்களா, இந்த பக்கம் ஓப்பனிங் வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா டோர் ஓப்பனிங் வந்து சைடில் தான் வரும், இந்த பக்கம் ஓப்பனிங் வரும். ஷீட் மெட்டல் போடலாம், உங்களுக்கு காட்டுற மாதிரி ஷீட் மெட்டல்லாம் எப்படி இருக்கும், கேஸ்டிங்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மதுரை ஷோரூம்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டும் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதுவும் அதிலே மிஷின் எடுத்துக்கலாங்க. காய்ஸ், இந்த மாடலில் சொனாட்டா, சிங்கர் சொனாட்டா, இதுதான் வந்து சிங்கர் சொனாட்டா சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது நண்பர்களே. இதுக்கு வந்து மிஷின் 2 வருஷம் வாரண்ட்டி. டோர் வந்து ஸ்லைடிங் டோர் சைடில். இங்கே பார்த்தீங்களா ஆயில் போடணும்னு சொல்லி கண்டிப்பாக போட்டுருக்குறாங்க. ஆயில் போடணும், இந்த மிஷினில் ஆயில் போடணும்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாது. பெல்ட்டை கழட்டி விட்டுருங்க. பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு மிஷினோட சாய்ச்சிங்கன்னா போதும். இதில் இருக்கிற டோட்டலாக இந்த லிங்க் ஜாயிண்ட் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆயில் போடுவீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்தெந்த இடம்னா நீங்கள் ஆயில் போடுவீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். 1, 2, 3 இந்த பங்கா கோலி சொல்லுவாங்க, 4 இந்த எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்குது, சுற்றும் போது எங்கெங்கே ரொட்டேட் ஆகுதோ எல்லா இடத்துல ஒவ்வொரு ட்ராப் ஆயில் விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் உட்கார இடத்துல ஆயில் போடணும். லூஸ் ஸ்டிச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தால் இது மட்டும்தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து இதுக்குள்ளே நூல் மாட்டோம். இதுக்கு கை ஓப்பன் பண்ணி ஊதி விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டெலாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச்சு கம்மின்னு வராது. இந்த மிஷினில் ஊசி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு. சில பேர் நிறைய பேர் மாற்றி போட்டுருவீங்க. இதில் ஊசி போடுச்சு, இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து நமக்கு வலது கை பக்கமாகவும் ரவுண்டாக இருக்கிறது இடது கை பக்கமாக வரணும். கோடு பார்த்தா தெரியும். அதே மாதிரி நீங்கள் தயவுசெய்து சொல்கிற லோக்கல் ஊசி மட்டும் வாங்கி போடாதீங்க, ஸ்டிச்சிங்கே வரவே வராதுங்க. சரி, இந்த மிஷினில் இந்த மாதிரி இருக்கிறதுனால சின்ன மிஷினில் இந்த பக்கம் இருக்குது. அதே வந்து நம்ம ஃபேஷன் மேக்கரில் எப்படி தெரியுமா, ஃப்ளாட் வந்து பின்பக்கமாக இருக்கும். இது வந்து பட்டலிங் மிஷினில் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த ஃபேஷன் மேக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கர் 3305 ஊசி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். பட்டையாக இருக்க இந்த பட்டை வந்து பின்பக்கமாக போகும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்விட்ச்லேருந்து எல்லாமே வரும். ஜிக்ஸாக் வரும், ஹெம்மிங் வரும், ஓவர்லாக் வரும். டிசைன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க, மேலே இருக்கிற டைலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1, 2, 3 டைல் இருக்குது. மெரிட்டில் இருக்குது மிஷின், மெரிட்டில் இருக்குது. எவ்வளோ பெரிய எவ்வளோ மாடல் இருக்கு பாருங்க. மோட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, மோட்டரில் மட்டும் சிங்கிள் மோட்டர் இருக்குது. 2 டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது. 1.20, இது பார்த்தீங்கன்னா 1.12, 2 மாடல் இருக்குது. இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது சின்ன மிஷினுக்கு மாட்டிக்கலாம், இது பெரிய மிஷினுக்கு மாட்டிக்கலாம். அது இல்லாமல் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஷோரூம் சின்னதாக கார்னர் ஷோரூமுங்க, கரெக்டாக கார்னர் ஷோரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஷன் மேக்கரில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஹெவி டியூட்டியில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஹெவி டியூட்டியில் 4423 என்ன இருக்குது, 23 டிசைன் இருக்குது. அது இல்லாமல் இது எல்லாமே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் எல்லாமே வந்து மேனுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிராயிங்கோடு இருக்கும். இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சிம்பிள்னு மாடலு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேர் தான் சிம்பிள், ஆனால் ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பிளாக் கிரே டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிசைன் இருக்குது.
ரெட் டிசைன் இருக்கு, 29 டிசைன். அது இல்லாமல் இந்த டிசைன் இது எல்லாமே பண்ணிக்கலாம். 4-step பட்டன் ஹோல் இருக்கு. மேலே நெக்ஸ்ட் பார்க்கலாம். மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா டேலண்ட். இது எல்லாமே அவர் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் பேசிக் மாடல். இது ஸ்டார்ட்டு மேலே இருக்கு பாருங்க, அது 880. நம்ம ஷோரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. ஈஸியாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படித்து ஈஸியாக ஒர்க் பண்ணுவாங்க. இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் ஃபைட்டர் ஓவர்லாக்கு. இது வந்து சிங்கிள் நெடல், சிங்கிள் நெடல் டேபிள் காட்டுற பாருங்க. இதுதான் அந்த டேபிள், இது சிங்கிள் டேபிள். ஏன் மிஷின் இப்போ போட்டுக்கலன்னா மிஷின் வந்து பாக்ஸ் ரெடியாக இருக்கும், ஸ்டாண்டு மட்டும் நாங்கள் போட்டு வச்சப்போ டேபிள் மாட்ட மாட்டோம். நீங்கள் ஓகே இருந்தீங்கன்னா உடனே பில் எடுத்து 4 screw போட்டு ஹெட் உட்கார வச்சுட்டு உடனே கொடுத்துருவாங்க. மிஷின் ரெடியாக இங்கே போட்டு வச்சிங்கன்னா இங்கே மெயின் ரோடுனால ஓவர் டெஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால் அவங்க போட்டு வச்சுக்க மாட்டாங்க. ஷீட் மெட்டல் ஸ்டாண்டு, நம்ம ஸ்டாண்டு வித்தியாசம் சொல்லுங்கள்லையா. இது வந்து காஸ்டிங் ஸ்டாண்டு, இது வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டு. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் அண்ட் காஸ்டிங்னா மெட்டலும் மண்ணும் கொஞ்சம் கலந்துருக்கும் அந்த இதில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு இரும்பை வந்து ஸ்டாண்டு மாதிரி அவங்க ஹைட்ராலிக்கில் அடித்து மேக் பண்ணுறாங்க. இது வந்து மோல்டிங் மாதிரி சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேரிங்லாம் வச்சுருப்பாங்க, அதனால் நம்ம ஒரு ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அது பாடி சுற்றிகிட்டே இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பேரிங்னாலே தெரியலையா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மிஷினுக்குலாம் 1 வருஷம் வாரண்டி. யூனிவர்சல் ஒர்க் மேட்னு 2 மாடல் இருக்குதுங்க. இது வந்து கவ் டைப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது வந்து இதுதான் காஸ்டிங் ஸ்டாண்டு. நம்ம பார்த்தது அது ஃபஸ்ட் காமிச்சது வந்து ஷீட் மெட்டல், இது காஸ்டிங். இது மாடலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அளவில் அழகாக இருக்கும். ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வாங்கி வச்சிங்கனாலும் பார்க்கச்சே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கர்வ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷார்ப்னஸ்ஸு டீப்பே பார்த்தீங்கன்னா வெளில வச்சிங்கனாலும் மிஷின் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாண்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்ட் டோட்டல் டிஃப்ரெண்ட், எல்லாமே அப்டேட் இருக்கும் நம்ம. ஓகே காய்ஸ், நம்ம ஷோரூம் சுற்றி காமிச்சேன், நிறைய மிஷின்ஸை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இடத்துல வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.